die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... மரத்துக்கடியில் ஒரு கோயில். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ கோத்தகிரி மலைப்பிரதேசத்தில் இருக்கேன், ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த மலை கிராமத்தோட பேர் காக்கா குண்டு. இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற மலை கிராமம் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் முள்ளூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து லெஃப்டில் உள்ளே வந்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தை பார்க்கலாம். அந்த கிராமத்தோட பேர் வந்து சுடுகாடு மட்டம். அங்கேருந்து மறுபடியும் வந்தோம்னா அரையூர் மட்டம் அப்படிங்கிற இன்னொரு கிராமத்தை பார்த்துட்டு அங்கே இருந்து இந்த ரோடு வந்து லெஃப்டில் வரும். இந்த லெஃப்டில் வர ரோட்டில் வந்தோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்கலாம். அதே அரையூர் மட்டம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கீழே இறங்கினோம்னா, ஒத்தடி பாதையில் கீழே இறங்கினோம்னா அரையூர் அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அரையூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வீடுகளும் அங்கே இருக்கிற மக்கள்களையும் பார்த்து பேசிவிட்டு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஹாய் பாய். அடா நான் வர்றேன், நான் இங்கேருந்து அப்படியே மலை மேலே ஏறுது. மேலே ஏறி போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். இங்கே வந்து இந்த கிராம மக்கள் கூட பேசினேன். ரெண்டு தாய்மார்கள், ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம் என் வயசுக்கு. அவங்க வந்து இந்த கிராமத்தை பற்றி தெளிவாக சொன்னாங்க. இங்கே வந்து 10 வீடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து 9 வீட்டில் இப்போ ஆள் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் வந்து 16 வீடுகள் மொத்தம் இருக்குதாம்மா. அந்த வீட்டில் இருக்கவங்கள இன்னும் இந்த கிராமத்துக்கு திரும்பி வர ஐடியாவில் இருக்கான்னு சொன்னாங்க. ஸோ இந்த வழியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் திரும்பி இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல மேடு மலையோட டாப்புக்கு போகணும். பாருங்கள் ஃபுல்லாக இறக்கம் இந்த இடத்துல. காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் மலையோட டாப்பில் இருக்கு. அதாவது ஒரு மலையிலிருந்து கீழே இறங்கி அடுத்த மலையோட டாப்பில் தான் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் இருக்கு. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே இருக்கிற வழியில் நடந்து போய் இந்த கிராமத்தை நான் பார்க்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கிராமத்தை பார்க்க போகிறீங்க. கிராமத்துக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வீடு தெரியுது. இது ஃபுல்லாக வந்து காஃபி செடிகள். அதுபோக பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருக்கு.
இன்னும் திரும்பி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. மறுபடியும் திரும்பி போகும்போது இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து போகும்போது கொஞ்சம் தூரம்தான் இறங்கணும், அதுக்கு மேலே ஃபுல்லாக மலையில் ஏறணும். போகும்போது அனியமாக பயங்கரமாக மூச்சு வாங்கிடுன்னு மலையோட டாப் போல் இருக்கு, நல்ல மேடாக இருக்கு. இதான் காக்கா குண்டுங்களா? காக்கா குண்டுதுங்களா? பேச மாட்டாருங்களா? ஓ அப்படிங்களா? ஓஹோ சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்லைங்க. ஃபைனலாக வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம். மேலே போய் வீடுக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சரிவு. நம்ம இப்போ வந்து மலையோட டாப்பில் காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இது வந்து இந்த கிராமத்தோட ஒரு கோயில். கம்பளி ஊர் ஊரா விற்கிறீங்களா? கம்பளி எல்லாரும் தெரியுமா? ஓ எல்லாருக்கும் லோக்கல் ஃபுல்லா கம்பளி சேல் பண்றீங்களா? எந்த ஊருக்கு? நம்ம சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ கோத்தகிரி. கோத்தகிரியா? ஃபேமிலியோட சேர்த்து. ஃபேமிலியோட? ஓ இன்னொருத்தர் கூட வந்தாலும் அவர் எல்லாம் ஒரே ஃபேமிலி? எல்லாம் ஒரே ஃபேமிலியா? ஓகேங்க. நம்ம கூட அட்டடி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்திருக்காரு. இவர் தான் நம்மளை வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து காக்கா குண்டு அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மேலே போய் பார்க்கலாங்களா? ஓகே. அம்மா இதான் காக்கா குண்டுங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குமா? பத்து வீடு இருக்குங்களா? இப்போ இருக்கிறது வந்து ஏழு வீடு தான். ஏழு வீடு தான் ஆள் இருக்குங்களா? பத்து வீடு இருக்கு, ஆனால் ஏழு வீடு தான் ஆள் இருக்குங்களா? சரிங்க. இது இதுதான் ஊருங்களா? மேலே இது மட்டும் தான் ஊருங்களா? ஒரே இடத்துல தான் வீடு இருக்குங்களா? ஒரே இடத்துல? ஒரே இடத்துல கீழே அந்த பக்கம் எல்லாம் வீடு எதுவும் கிடையாது. அங்கே பார்த்துட்டேங்க. அங்கே பார்த்தா காக்கா குண்டங்கிறது இந்த ஒரே இடத்துல தான் வீடு. சரிங்கம்மா. சரி மேலே பாட்டு வரேன். இந்த
இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தில் 10 வீடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து 7 வீடுகள் தான் மக்கள்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் ஒரு அக்கா சொன்னாங்க. ஏழு வீடுகள் மட்டும் இருக்கிற ஒரு மலை கிராமம் காக்கா குண்டு. இந்த வீடெல்லாம் பூட்டியிருக்கேன், ஆள் இல்லை, எல்லாம் இன்றைக்கி சண்டேங்கிறனால அங்கங்கே மளிகை பொருள் வாங்க போயிருப்பாங்க. அம்மா இதான் காக்கா குண்டுங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குமா? 6 வீடு தருங்களா? மொத்தமாகவே 6 வீடு தருங்களா? அப்படிங்களா? 6 வீடு இங்கே இருக்கிறது மட்டும் தாங்களா? இது மட்டும்தான், வேறு இந்த உள்ளெல்லாம் தோட்டத்தில் அந்த மாதிரிலாம் வீடுங்களா எங்கேயும் இல்லைங்க. இங்கெல்லாம் என்னென்ன தொழிலுங்கம்மா? தொழில் இல்லை சார். சரிங்கம்மா, வேலைக்கு தான் போகிறோம். வேலைக்கு தான் போகிறீங்களாம்மா? என்ன வேலைங்கம்மா? தோட்டத்துல விளைச்சலுங்க அது காபி டீ மிளகு ஆரஞ்சு எல்லாம் இருக்குதுங்க. தோட்டத்துக்கு பட்டா தோட்டங்களா எல்லாத்துக்குமே? எல்லாம் பட்டா தோட்டங்களா? சரிங்க. இப்போ 6 குடும்பம் இருக்குன்னா 6 குடும்பத்துக்கும் தோட்டம் இருக்குங்களா? எல்லாம் இருக்குங்க. சரி சரிங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க யானை தொழகெல்லாம் இருக்குங்களா? ஒரு பேரதான் சார் யானை இல்லை. அப்படிங்களா? பார்த்தேங்க நிறைய இடத்துல பார்த்தேன், யானை சனமெல்லாம் நிறைய இருந்தது, வலிப்புல்லாம் இருந்தது, அதாங்க நான் பார்த்தேன். பயந்து தான் போகணும் வரணும். 6 மணிக்கு மேலே யாருமே நடக்க முடியாது. 6 மணிக்கு மேலே யாரும் வர முடியாது. இந்த 6 வீட்டுக்குள்ளே வேணால் வந்துக்கலாம், அதை விட்டு எந்த பக்கம் வர முடியாதுங்க. 5:30 இங்கே வந்துடணும். ஆ சரிங்க. கொஞ்சம் நேரத்தில் அங்கே போகிறேன்னா அங்கே போய் சேர்ந்துடணும். அப்படி யானை ஒரே யானை தான் சார் வந்துட்டு ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இங்கே போயிட்டான். வழி விட்டுருவேன், நிற்கும் வழியில நிற்கும், வழியில நிற்காது, கால் போறதுக்கு வர்றதுக்கு வழி விட்டுதான் நிற்குது. நாங்கள் யானையை வச்சுட்டு தான் போயிடுவோம். அப்படிங்களா? யானை வந்து ரோட்ல இருந்து அதில் போனீங்களா? ஒன்றும் பண்ணலீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆம்பளை துணையாக தான் போகணும். ஓ சரி சரி. இப்போ வழியில் போகும்போது இது வரைக்கும் ஏதாவது யானையெல்லாம் ஏதாவது விரட்டி இருக்கு அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாமாங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஓ நல்ல விஷயம். சரிங்கம்மா. ஒரு மாசமா இங்கே தான், ஒரு மாசம் இங்கே தான் இருக்குது. இந்த ஒரு வாரம் தான் இல்லை, போயிட்டா 300 தாண்டிடுச்சு. ஓ மேலே 300 தாண்டி போயிடுச்சுங்களா? ஓஹோ கவலையிலே கொஞ்சம். ஓ ஓ ஓ ஓண்டியமாக வரலாம் போகல. இந்த பலாப்பழ சீசன்லாம் வந்து யானைங்க ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்துருவாங்க. ஓ ஓ ஓ இப்படி கலார் வள்ளி வரும், இப்படி மாமரா இருந்து இப்படி அரங்கிரும். பலாப்பழ சீசன் மட்டும் யானைகளை ஒருக்குள்ள இருக்கேன், மற்ற டைம் எல்லாம் இருக்காது. ஏதாவது ஒன்று இந்த வழி தவறி வந்துச்சுன்னா தான், வழி தவறி வந்துதான் ஒரு மாசமா இங்கே. சரி சரி. அந்த அம்மாலும் போயிருச்சு. ஓஹோ பொம்பளை தான். ஓ ஓ சரி சரி. ஓ தந்தம் இல்லாத யானை, கொம்பு இல்லாத யானை. சரி சரிங்க. வேறு எதாவது யானை போக வேறு எதாவது இந்த சிறுத்தை புளி அந்த கரடி அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? எருமை இருக்கு சார். இங்கே இருக்குங்களா? ஓ இங்கே வந்து மேய். ஓ ஓ அது ஒன்றும் பண்ணாதுங்க. அது ஒன்றும் பண்ணாது முடியாது சார். ஏதாவது துரத்துனோம்னா எதிர்த்து நின்று போகும். இருக்குறதுல ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க.
இங்கெல்லாம் எப்பவுமே மளிகை செலவெல்லாம் வாங்கணும், அரிசி வாங்கணும், ரேஷன் ரேஷன்லம்மா ரேஷன் கொண்டு வந்து இங்கே ரோட்டு சரியில்லைன்ட்டு இப்போ மேலே அந்த மட்டத்திலே போடுறாங்க. சரிங்க. இல்லைன்னா முள்ளூர் போய் தான் தூக்கிட்டு வரணும். முள்ளூர்லேருந்து தூக்கிட்டு வரணுங்களா? தலையை சுமந்து தான் வரணுங்களா? ஓ, இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பைக்கு தான் போவாங்களா? பைக் மட்டும் தான் போவாங்க. அது அந்த ஆஸ்பரிக்கு இந்த பக்கம் தான் கொஞ்சம் கஷ்டம். சரிங்கம்மா. ரோடெல்லாம் அவ்வளோக்கு நல்லா இருக்கு. ஆ ஆ, இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும் போல இருக்குங்க. வந்த வழியில் பார்த்தோம்மா நிறைய டேமேஜ் இருக்கும் போல இருக்கு. மழை இல்லாத போகலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரேஷன் வருங்களா? ஆமாங்க, ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து போய் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வரணும். சரி சரிங்க. இப்போ ரோடு டேமேஜ் ஆனதுனால நீங்கள் அந்த சுடுகாடு மட்டும் போகணுங்களா? ஓ, அங்கே ரேஷன் வரும். இந்த மேசாவும் நீ அங்கே தான் போகணும். ஆ ஆ ஆ, போய் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தால் குடும்பக்காரங்க ஒவ்வொரு மூட்டை எடுத்தால் தூக்கிட்டு தான் வரணும். ஓ ஓ ஓ, சரிங்க. எல்லாம் மண்ணு கட்டடம். மண்ணு கட்டடம் தாங்க. சரி, அந்த காலத்தில் கட்டணும். ஆ ஆ, சரி, மேலே பார்க்குறேங்க. வீடெல்லாம் அப்படியே பாட்டு வரேன். சரி சார். சரி சரி சரி, டாடா பாய். நடா தம்பி பாய். தெரியாது. பாய் பாய். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வீடு தெரியுதுங்களா? இருக்கு வீடு, ஆள் இருக்கு. அந்த பக்கம் இருந்தவங்கெல்லாம் வீடெல்லாம் விடுஞ்சு. சரிங்க. அங்கே இருக்கு. அங்கங்கே இருக்காங்க. வீடு ஆகிட்டா ஒன்றா வந்து சேர்ந்து. ஓஹோ, சரி. ஓ, வீடு இல்லாதனால அங்கங்கே இருக்காங்க. ஆ, பேசவே முடியாது. முடியாது. அவர் பா உடம்பு சரியில்லாம இருக்கல போல இருக்கு. உடம்பு சரியில்லைங்களா? ஆமாம். சரிங்க. சளி காய்ச்சலுங்களா? இல்லை, கிளைமேட்டு மழை பெஞ்சனால ஒரு மாதிரி இருக்குங்க. சரிங்க. சரி சரிங்க. ஹாஸ்பிட்டல்னா இங்கேங்களா இல்லை கோத்தரிங்களா? கோத்தரிங்களா? சரிங்க. இங்கே வேணால் ஆறு வீடு தான் இருக்குங்களா? சரிங்க. இல்லை, தொழில தோட்டம்லாம் இருக்குங்களா? இருக்குங்க. சரி சரி. உங்களுக்கு இங்கே தான் வேலைங்களா இல்லை வேறு எங்கே போகிறீங்களா? வெளி வேலைக்கு போகிறீங்க. சரி. உங்கள் பேருங்கண்ணா? செல்வராஜ். இதான் கடைசி வீடுங்களா? இதான் மொத்தமாக இங்கே ஆறு வீடு, அவ்வளோதான் இல்லைங்களா? சரிங்க. ஓ, பத்து வீடு இருந்தது, இப்போ ஆறு வீடு தான் இருக்கேன். நாலு வீடு ஆள் இல்லை. ஓ, யானை தொலைலாம் ஊருக்குள்ளே இருக்குங்களா? காட்டுக்குள்ளே யானை இல்லைங்கிறது கண்டிப்பாக. எறும்பு வந்து சுற்றிட்டுங்களா? சரி சரிங்க. ஓ, மேலே ஃபுல்லாக சோளங்களா? இந்த பக்கம் தோட்டம் இருக்குங்களா? இதெல்லாமே என்னென்ன தோட்டத்தில் இருக்கேன்? குருமிளகு இருக்கு. சரிங்க. ஆ ஆ, பஞ்சு, குறுமிளகு, காஃபி. அங்கே பலாமரங்கள் இருக்கிறதுக்கு, பலாமரம் இருக்கு. இல்லை, கவர்மெண்ட் கட்டுறதுக்கு வீடில் ஒன்றும் இல்லைங்களா? ஆ சரிங்க. வீடு கட்டினாங்க. ஓ, 30 வருஷம் ஆச்சுங்க. இல்லை, ஏன்னா நிறைய கிராமங்களுக்கு இப்போலாம் வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் பேஸ்மெண்ட்டை போட்டு போயிருக்காங்களா? ஓ, இது இதை பேஸ்மெண்ட்டுமா? கவர்மெண்ட்டுக்கு போட்டுதாங்களா? ஆஹா, இது அங்கே ஒன்று. ஆ ஆ, இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சுங்க பேஸ்மெண்ட்டை போட்டு? ஓட்டுன்னா ஆறு ஏழு மாதம் ஆகும். ஆ ஆ, அதோட வரல. போட்டோட சரி வரல, பேஸ்மெண்ட்டை போட்டதோட சரி. ஆ, நைட்லலாம் வீட்டிலேருந்து வர முடியுங்களா வழியா? ஆ, வரலாங்க. நாங்களே ரோட்டில் தான் வரப்போ. ஆ ஆ ஆ, யானை தோலை மட்டும் அந்த பலாப்பழ சீசன் மட்டும் தொந்தரவா இருக்குங்களா? இருந்தாலும் வர வேண்டியது, வர வேண்டியதான். வேறு வழியில் பழகிருச்சு. வெளியாள்னா கொஞ்சம் கஷ்டம், உள்ளே இருக்காள் பழகிருச்சு. சரி சரி.
இதுக்கு கீழே நேரம் என்ன ஊருங்கண்ணா? கல்லாறு. கல்லாருங்களா? ஓ, காட்டு வழி பாதையெல்லாம் இருக்குங்களா? கல்லாருக்கு இருக்கு. போகிறாங்களா? போகிறாங்க. இல்லை இப்படி போனால் கீழே இறங்கலை. இப்போ இல்லை, ஆனால் இப்போ இறங்குறது இறங்குறதில்ல. ஓ, கீழே இது கீழே எஸ்டேட்டு தான் இது. இது ஃபுல்லாக எஸ்டேட்டுங்களா? கீழே கீழே எஸ்டேட்டு தான். இப்போ ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆச்சு. ஓ, சரி சரிங்க. எஸ்டேட்டு இப்போ எஸ்டேட்டில் முன்னாடி இருக்கும்போது எல்லாம் ரோடு இருந்துச்சு. சரி, இருக்குது இல்லை? கீழே ரோடு இருக்குங்களா? கல்லாரில் மேலே இங்கே ரோடு வருது. ரோடே வருதுங்களா? ஜீப் வரம்பர் ரோடுங்களா? மண் ரோடு வருது. ஓ ஓ, சரி சரிங்க. வருது அது. இப்போ 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 அங்கே வண்டியெலாம் விடுறதில்ல. இப்போ யாரும் ஓ யானை இருக்குனாலும் விடுறதில்ல. ஓ ஓ, ஜீப் வர மாதிரியே ரோடு இருக்கு. அந்த அந்த ஏரியாக்கே ரோடு வரும். அங்கே மேலே வரைக்கும் போகிறீங்களா? ஓ ஓ, கீழே ரோடு வருது. ஓ ஓ ஓ ஓ, கல்லாரிலேருந்து மேலே வருது. ஓ ஓ ஓ, ரோடு இருக்கு. சரி சார், சரிங்க. இங்கேருந்து இப்போ இல்லை. ம், அது பாதியிலேருந்து அப்படி போயிருக்கு. ஓ, சரிங்க சரிங்க. ஏன்னா இப்போ ஆள் வந்து போக்குவரத்து இல்லாதனால இப்போ ரோடும் மூடி இருக்கும். நல்லா ஃபாரஸ்ட் நல்லா மூடி இருக்கும். ஓ, நீங்கள் நடந்து போனால் ஒரு மணி நேரத்துக்கு போயிடலாம். கல்லார் ஒரு மணி நேரத்துக்கு நடந்து போயிடலாம். மேலே இப்படி போய் சுற்றி முள்ளூருக்கு போகிறதுக்குள்ள கல்லாருக்கு போயிடலாம். முள்ளூருக்கு போகிறதுக்குள்ள கல்லரே போயிடலாம். இப்போ அந்த ஊரடங்கு அது நடந்தால் போயிட்டு லாக்டவுன் டைமில் ஓ இதில் தான் போனீங்களா? போயிட்டு மெட்ரோ போயிட்டு வந்துடும். ஓ ஓ, சரி சரிங்க. ஏன்னா அதில் போனால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போகும்போது பிரச்சனை? ஆ, இதில் போயிட்டு போயிருந்துடலாம். சரி சரி. இந்த பக்கம் ஃபுல்லாக எஸ்டேட்டுங்களா? அது அது இங்கேருந்து ஒன்றும் தெரியாதுங்க. இருக்கு ஃபுல்லாக சோலை தான் தெரியலாமே. கிளைமேட் வந்து நல்லாயிருக்கு. கிளைமேட் நல்லா செல்லுன்னு இருக்குது. மேட்டுப்பாளையம் எதுங்க? மேட்டுப்பாளையம் தெரியுங்களா? சரிங்க. இப்போ இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் இல்லைங்களா? இது வந்து இந்த இடத்துல மேட்டுப்பாளையம் இல்லைங்களா? மேட்டுப்பாளையம் இந்த பக்கம் கல்லாரு. போய் நேரம் கீழே வருங்களா? ஸ்ட்ரைட்டாக இங்கே நேரம் கீழே இருங்க. அப்படியே கல்லாருங்களா? இது நிலம் கீழே இருங்க. ஓ, சரிங்க. சரிங்கண்ணா, நல்லதுண்ணா. பாட்டு மேல நூல் அப்படி கீழே தானே? என்னென்ன ஏதோ மூங்கில் வீடு மாதிரி தான் கட்டிட்டு இருக்காங்களா? எதுண்ணா? ஓ, நீங்கள் ரெடி பண்ணிருக்கீங்களா? ஓ, மூங்கில் வீடு இல்லைங்களா? சரி சரி சரிங்க. போகலாம் வைக்கல. சரி, வரேண்ணா வரேண்ணா. சரிண்ணா. சரிம்மா, வர்றேங்கம்மா, வர்றேன். இங்கே இருந்து சார் இந்த பிள்ளைங்களை போய் மட்டாத்துக்கு விடணும். சரி சரி. மணிக்கெல்லாம் அங்கே கொண்டு போனாட்டில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கழிச்சாங்க. சரி சரி சார். வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இல்லம்மா? நவாவுக்கு போவாங்க. ஓ, கோத்தகிரி போகணுங்களா? வாங்க. ஹாஸ்டலுங்களா? போய் போய் வர்றது. ஆஸ்பத்திரி கொண்டு வந்து விடுவாங்க. ஆ, சரிங்க. சரி, எல்லாருமே மட்டாத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விடுவோம். கூட்டிட்டு 8:30 அங்கே போகணுன்னா அன்னை வழியில் எப்படி சார் கூட்டு? ஒரு ரெண்டு நாள் மட்டன்னா எந்த அந்த சுடுகாடு மட்டங்களா? அங்கே கொண்டு போய் விடணுங்க. வண்டி வர. ஓஹோ, இப்போ ஒரு மாசமாக கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ரோடு வந்து டேமேஜ் ஆனதுனால கஷ்டம். ரோடு சரி இருந்துச்சுன்னா இங்கே வருங்களா? ஆஸ்பத்திரிக்கிட்ட வருங்களா? ஆஸ்பத்திரிக்கு வந்து. சரி சரி சரிங்க. எல்லாம் பெரிய ஆள் குடி பரவாயில்லை. குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். போயிட்டு வர்றது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி சரி சரிம்மா, நல்லதும்மா. வரேன் வரேன். வணக்கம் அண்ணா. இருந்தா
எதுங்க? எருமை. அதான் எருமை அவங்க அப்படியே சுற்றிட்டு இருக்கங்கிறாங்களே. எருமை வந்து இந்த சின்ன பசங்களை துரத்திடுவாங்க சொல்கிறாங்க. இங்கெல்லாம் தனி தொட்டி இருக்கும் போல இருக்குங்க. பரவாயில்ல, இங்கெல்லாம் தனி தொட்டி இருக்கும் போல இருக்கு, நல்ல தண்ணி. ஹாய், உங்கள் பேர் என்னங்க? சீனு. ஹாய் சீனு. ரோஹித். சூப்பர். உங்கள் பேர்? நவீன். சூப்பர். உங்கள் பேர் என்னங்க? பிரவீன். சூப்பர். எல்லாம் ஒட்டுக்கானு இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஆ சூப்பர். டாடா. ஓகே, எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எந்த ஸ்கூலு? நவா. ஓகே, டெய்லி போயிட்டு வரீங்களா? என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷு. என்ன ஸ்டாண்டர்டு? தேர்டா. நீங்கள்? எல்கேஜி. ஓ, யூகேஜி. எல்கேஜி யூகேஜி, நீங்கள் ரெண்டு பேரும் தேர்டா? எனக்கு ரெண்டு பேரும் யூகேஜி, நீங்கள் ரெண்டு பேரும் தேர்டா? தேர்ட் ஸ்டாண்டர்டு. அங்கே கீழே இருக்காப்லையா? கீழே இருக்காப்லையா? சரி சரி. ஓகே டாடா, பாய். வண்டி சரிதா? உங்கள் வண்டியா? இறக்கமாக இருக்கனால வண்டியில் சல்லுன்னு போகிறாங்க. போகிறத பார்க்கலாம் வாங்க. இதான் உங்கள் வண்டியா? உங்கள் வண்டியில் நாங்களும் வரலாமா? இறக்கமாக இருக்கனால சல்லுன்னு போகிறாங்க. வர்றோம். போட்டாங்களா? டேனிங்கெல்லாம் திரும்பிட்டு போயிடறாங்க போல இருக்கு. டேனிங்கெல்லாம் ஈஸியாக திரும்பிடுறாங்க போல இருக்கு. வர்றேன். ஏ ஏ, டேனிங்கெல்லாம் எப்படி திருப்புறாங்க? காலில் ஏதாவது இருக்கா? காலில் இருக்குங்களா? போடா. நீங்கள் போலியா? இதுதான் உங்கள் ட்ரெயினா? ட்ரெயினில் உட்காந்துட்டாங்க. உங்கள் ட்ரெயினில் நாங்களும் வரலாமா? உங்கள் ட்ரெயினில் நாங்களும் வரலாமா? போயிருமா? ரெண்டு கண்டெய்னர் சேர்ந்துருச்சு. இது மூணாம் கண்டெய்னர் தனியாக நிற்கிது. கிளம்பிடுச்சு. நல்லா இறக்கமாக சௌகரியமாக போச்சு. அண்ணா, நீங்களா காக்கா கொண்டுங்களா? உங்கள் பேருங்க? காளிமுருகன். காளிமுருகன். என்ன படிக்கிறீங்க? ப்ளஸ் டூ. ப்ளஸ் டூவா? சூப்பர். எந்த ஸ்கூலுங்க? குஞ்சப்பனை. குஞ்சப்பனையா? சூப்பர். டெய்லி எப்படி போயிட்டு வரீங்க? ஹாஸ்டலா? ஓகே. என்ன குரூப்பு? மேக்ஸா? ஓகே சூப்பர். இங்கே ஆறே வீடு தானாங்களா இந்த ஊருக்கு? ஆறு வீடு தான். டெய்லி போயிட்டு வரக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. ஆறு வீடுக்கு வழி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஏ ஆறு ஆ, அதே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இங்கே மேலே, அதாவது அந்த மட்டத்துக்கு ஆஸ்பத்திரி மட்டம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல இருக்கேன். இங்கே அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. சரி. சரிங்க, பார்க்கலாங்க. இந்த வண்டியில் இங்கே நானும் உட்காரட்டுமா? ஆ, நானும் இங்கே உட்காரட்டுமா? போகாதா? ஏன் உடஞ்சிருமா? என் வீட்டு தான் கதா. நானும் இந்த மாதிரி சின்ன பையன்தான். எனக்கு 10 வயசு தாச்சு. ஏ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ முன்னாடி உட்காந்து ஓட்டு. ஆ சரி, ஓகே டாடா பாய். கிளம்பலாங்களா? ஓகேங்க. காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில்
மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.